ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு ராஜாக்களும் ராணிக்களாவும் மாறலாமா? இன்னைக்கு அதீத மருத்துவ குணம் கொண்ட கருப்பு கவுனி அரிசியில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அரிசியில் எக்கச்சக்க பலன்கள் இருக்குதுங்க. இதய அடைப்பை சீராக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், நீரிழிவு நோயை குணப்படுத்தும், கல்லீரல் பிரச்சனை, முடி பிரச்சனை, உடல் பருமன் ஆகிறது, தொப்பை எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. இதோடைய பலன்கள் பற்றி என் வீடியோ வந்து தனியாக நான் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இட்லிக்கு தேவையான மாவு அரைக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் கருப்பு கவுனி அரிசி 1¼ கப் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி 2 கப்பு, பொன்மணி இல்லை நீங்கள் என்ன அரிசி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். உளுந்து 1/2 கப்பு போதும். வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன், சிகப்பாவல் வந்து 2 டேபிள்ஸ்பூன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கருப்பு கவுனி அரிசி 2 கப்பு, இட்லி அரிசி 2 கப்பு, உளுந்து 1/4 கப்பு, 2 டேபிள்ஸ்பூன் சிகப்பாவல், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன். ஏன்னா கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா உளுந்து அதிகப்படியாக காணும், அப்போது அதிகப்படியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிசுபிசு தன்மையோடு இருக்கும் இட்லி. அதனால தான் கிரைண்டருக்கும் மிக்சிக்கும் அளவு மாறுபடுது. இன்றைக்கி நான் கிரைண்டரில் அடைச்சி காமிக்கிறேங்க. கவுனி அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுமே, இட்லி அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன், நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுமே நல்ல தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தண்ணியுமே வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நல்ல தண்ணியில் கழுவ சொன்னோங்களா, இப்போ நம்ம நல்ல தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறோம். இதோடைய சத்து எல்லாமே அதில் இருக்கும். அந்த தண்ணியை வச்சே தான் நீங்கள் அரைக்க போகிறீங்க. அதில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி அரைங்க. ஏன்னா சத்து எல்லாமே போயிடக்கூடாது. அதனால் நம்ம நல்ல தண்ணியிலேயே இதை ஊற வச்சுப்போம். வெந்தயம், இட்லி அரிசி, கவுனி அரிசி மூணுத்தையுமே ஒன்றா ஊற வைக்கிறோம். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படும். அவள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினாலுமே போதும். நாம் அப்புறமா இதை ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு. இப்போ இதை மட்டும் வந்து ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன். உளுந்தையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஆக்சுவலாக 1/2 மணி நேரம் ஊறினாலுமே போதும், அதனால் நான் தனியாக ஊற வச்சுக்கிறேன். உளுந்தும் ஊறட்டும். பாருங்கள் நல்லா அந்த பர்பிள் கலர் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே சூப்பரான ஒரு கலர் மேலே வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ உளுந்து ஊறிடுச்சு. அவள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கனாலுமே போதும். இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். எப்பயுமே வந்து நீங்கள் அரைக்கிறது உளுந்தை போட்டு எடுத்துக்கோங்க. உளுந்தை போட்டு அடைச்சி எடுத்துட்டிங்கன்னா அரிசியை நம்ம அரைக்கிறதுக்குள்ளே இந்த உளுந்து அரைச்சி வச்ச உளுந்து கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும். அப்போ இட்லி வந்து சாஃப்டாக புசு புசுன்னு. அதனால் முதல்ல வந்து இட்லிக்கு வந்து உளுந்து ஆட்டி எடுத்துக்கோங்க. உளுந்து அரைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயும் தண்ணியை முழுசாக ஊற்றிடக்கூடாது. நீங்கள் சாதா இட்லி மாவுக்கு அரைக்கக்குள்ளேயும் சும்மா தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். இந்த மாதிரி தெளிக்கணும், தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். நம்ம உளுந்து ஆட்டிட்டு அரிசி ஆட்டிக்கலாம். மாவு வழித்து எடுத்துட்டேன் உளுத்த மாவு. இப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம அரிசி இப்போ அரிசி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் இந்த பர்பிள் கலருக்கு காரணம் இதில் ஆந்தோசைனின் அதிகமாக இருக்கிறதுனால தான். இதுலேருந்து அந்த கேன்சருக்கு வந்து மருந்து தயாரிக்கிறாங்க. இதை நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணியை வேஸ்ட் பண்ணுற தண்ணி வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இதில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கூட அவளையும் போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நான் அரிசி போட்டுட்டேன், அப்படியே அவளையும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இட்லிக்குன்னு அரைக்கக்குள்ள கொஞ்சம் நொய் பதமாக தான் எடுத்துக்கணும். அதான் நொய் பதம் இல்லை, கொஞ்சம் நமக்கு தட்டுப்படும். கொஞ்சம் ஃபுல்லாக மழை மழைன்னு அரைக்காமல் நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி சூப்பராக வரும். இப்போ நான் இதை வழித்து எடுத்துக்கிறேன். வழிச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த மாவை கலக்கிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், உளுந்து நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள். அது நீங்கள் சாதாரணமாக இட்லிக்கு மாவுக்கும் இட்லி அரிசி அரைக்கிறீங்க இல்லையா, அதுக்கும் இந்த மாதிரி உளுந்த ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொசப்பசப்பாக இருக்கும். அப்புறம் கலக்கி வச்சுட்டு இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளித்த பிறகு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். 1/4 பங்கு இருந்த மாவு அழகாக 8 மணி நேரம் கழித்து ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இட்லி போடலாம். பாருங்கள் எவ்வளோ குஷ்பு இட்லி மாதிரி சாஃப்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக அதோட பர்பிள் கலரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் அந்த தக்காளி சட்னியோடு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாதவங்களும் சூப்பராக ஒரு 10 இட்லி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
தக்காளி சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று 10 எடுத்துக்கிட்டேன். கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 15 வரமிளகாய், 15 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் அதுக்கு பொருள். இதை அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல மிக்சியில் நான் வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஏன்னா வரமிளகாய் அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வரமிளகாய் போட்டுட்டு அப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன். தக்காளியை கட் பண்ணிக்கோங்க மிக்சியில் எனக்கு அரைப்படுறதுக்காக. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 10 மீடியம் சைஸ் தக்காளிக்கு 15 வரமிளகாய் எடுத்தேன் இல்லைங்களா. கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சவங்க இன்னும் ஒரு 5 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சமாக போட்டால் போதும் இதுக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது பண்ண தக்காளியை கட் பண்ண தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைக்கக்குள்ளேயே உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்போ அதை போட்டும் அரைச்சிக்கலாம். காரம் போடுமான்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் உங்களுக்கு திட்டமாக இருக்குதா நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை தாளித்து எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு காய வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் இதுக்கு தாராளமாக நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சுருண்டு வரும், அதனால நான் ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் தாராளமாகவே இருக்கலாம். நல்லா சுருண்டு எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கிறப்ப இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் நம்ம சட்னியில் அரைக்கக்குள்ளே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அதுதான் முக்கியம், தண்ணியே சேர்க்கக்கூடாது. நீங்கள் தக்காளியை வந்து கழுவி வச்சுட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருங்க. அப்படி அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுற சட்னியை நீங்கள் தயிர் சாதம், அப்புறம் சிறுதானிய வகைகளான இட்லி தோசை அதெல்லாம் செய்கிறீங்களா, கம்பு, கேழ்வரகு இதில் மாதிரிலாம் நம்ம செய்கிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி அரிசி, முடக்கத்தான் கீரை, தோசை, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னியோட காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். அதோட கலரே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் எந்த சாப்பாடு கொடுத்தீங்கனாலும், சிறுதானியமாகட்டும், ஹோல் கிரெயின்ஸ் லைக் இந்த மாதிரி கவுனி அரிசிலாம் இருக்கட்டும், அந்தக்கு இந்த காம்பினேஷன் சட்னியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்கங்க. செம்ம ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் வதங்கி வரப்போ. இது கெட்டு போகாமையும் இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 நாள் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஊருக்கு எதனா போகிறோம், இல்லை சப்பாத்திக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போ என்ன காஞ்சிருச்சு, இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்போட ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து தக்காளி மிளகாய் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை பொறுமையாக சிம்மில் வச்சுக்கோங்க, மேலே தெரிக்கும். எண்ணெயில் ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள் ஊற்றக்குள்ளேயே தெரிக்குது. இது நம்ம தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக இருக்கிற எந்த பொருளை நீங்கள் வதக்கினாலும் தெரிக்கும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக தெரித்து உங்களுக்கு வந்து தெரிக்கன்றதுனால நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே தெரித்தாலும் இந்த பிளேட்லேயே இருக்கும். ஃப்ளேமை நான் வச்சுட்டு மூடி போட்டு இப்படி மூடிடுறேன். மூடி போட்டு மூடியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி நான் என்ன பதத்துக்கு நிறுத்தணும்னு சொல்கிறேன், அது வரைக்கும் அது வேகட்டும். பாருங்க நல்லா இப்படி சுருண்டு வருது பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா சுருண்டு வரும். அட்டகாசமான ஒரு தக்காளி சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விதமான எந்ததெல்லாம் பசங்க சத்தான தோசையெல்லாம் சத்தான இட்லிலாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க, பார்த்தாலுமே ஓடி போயிடுங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்னி காம்பினேஷனோட கொடுத்து பாருங்கள். என்னங்க 2 இட்லி சாப்பிட்ற குழந்தை கூட 5 இட்லி சாப்பிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சுண்டை வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 தக்காளி நம்ம மீடியம் சைஸ் போட்டோம் இல்லைங்களா, இது ஒரு 3 பேருக்கு சட்னி ஆகும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ரேஷியோவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இட்லியோட தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை
அது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.